ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. உலகெங்கும் நிறைந்திருக்கும் கேப்டன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, இந்த நாளைய ராசிபலன் என்கின்ற இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. அந்த வகையில் நாளைய தினம் 4/11/2022 ஐப்பசி மாதம் 18ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. நாளைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அன்பு நண்பர்களே, முழுக்கவும் பூரட்டாதி நட்சத்திரம் நிறைந்த நல்ல நாளாக நாளைய நாள் அமையப்பெறுகின்றது. நாளைய தினம் சந்திர அஷ்டம அமைப்புதனை எதிர்கொள்ளுகின்ற ராசி நேயர்கள் யார் என பார்த்தால் அதே கடகராசி நேயர்கள். குறிப்பாக சொல்லணும்னா ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு நாளைய நாள் சந்திராஷ்டம நாளாக வலுவாக அமைகின்றது. ஆக ஆயில்ய நட்சத்திரக்காரங்க முடிந்த வரையிலும் சற்று நிதானத்தன்மையை மேற்கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமானது. முக்கியமான காரியங்களை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லது நண்பர்களே. சரி, நாளைய தினம் தினப்பலந்தனை வழங்குகின்ற கிரகமாக அமையப்பெறுபவர் யார் என பார்த்தால் குரு பகவான் மீன ராசிதனில் அமைய பெற்றிருக்கின்றார். இந்த குரு பகவான் 12 ராசி நேயர்களுக்கும் என்னவெல்லாம் பலாபலன்களை வழங்க இருக்கின்றார் என்பதனை பார்ப்பதற்கு முன்பாக நாளைய தினத்துக்குன்னு சில சிறப்புகள் உண்டு. அந்த சிறப்புகள் என்ன என்பதனை பார்க்கலாம் வாருங்கள் நண்பர்களே. நாளைய தினம் ஏகாதசி திதி. பாருங்கள், இந்த வாரம் முழுக்கவுமே தொடர்ந்து வெங்கடாஜலபதியை வழிபடுவதற்கான ஏதாவது ஒரு ரீசன்ஸ் வந்துக்கிட்டே இருக்குங்க. அந்த வகையில் நாளைய தினம் ஏகாதசி, சொல்லவே தேவையில்லை, பெருமாளுக்கான ஒரு நாள். பெருமாள் வழிபாடு செய்வதற்கான, விரதங்கள் நோன்புகள் நோற்பதற்கான ஒரு அற்புதமான நாள். இது வழக்கமான பஞ்சாங்கத்தினுடைய அமைப்பு. இன்னொரு அமைப்பு பார்த்தீங்கன்னா, நம்ம அடிக்கடி சொல்கிற வணிசைக்கரணம், நாளைய தினம் பொருளாதாரத்தை மேம்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கரணமாகிய வணிசைக்கரணம் நடப்பில் வருகின்ற ஒரு நல்ல நாளாக நாளைய தினம் அமையப்பெறுகின்றது. ஆக குடும்பத்தில் இருக்கின்ற லக்ஷ்மிகள் லக்ஷ்மி தாயாரினை வழிபாடு செய்து பொருளாதாரம் மேம்பட வேண்டும் என கேட்டுக்கொள்வதற்கு மிக சிறப்பான நாள். நேரம் பார்த்தீங்கன்னா காலை 6 மணியிலிருந்து 7 மணி. இதாங்க லக்ஷ்மி பூஜை செய்கிறது. சுக்கர ஹோரை, சுக்கரனுடைய நாளில் சுக்கரனுடைய ஹோரை இந்த லக்ஷ்மி தாயாரினுடைய பூஜை செய்வதற்கு மிக சிறப்பான ஒரு அமைப்பாக நாளைய தினம் அமையப்பெறுகின்றது. இதை பெண்கள் செய்யணுங்க. 15 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் ஆண் பெண் வேறுபாடு தேவையில்லை. 15 வயது கடந்தவர்களாக இருக்கின்ற பட்சத்தில் பெண்கள்தான் இந்த பூஜையை செய்ய வேண்டும். இந்த பீரியட்லாம் இருக்குது, டேட்டாக இருக்குது அப்படின்னா அவங்க தவிர்த்துக்கிறது மிக மிக நல்லது. மாத விளக்கு நாட்களில் இந்த பூஜையை தவிர்த்து கொள்வது மிக சிறப்பானது. ஏனைய பெண்கள் குடும்பத்தில் நாளைய தினம் நெய்தீபம் ஏற்றி இறைவி லக்ஷ்மி தாயாரை வழிபடுவதன் மூலமாக பொருளாதார அதிர்வலைகளை குடும்பத்தில் மேம்படுத்தி கொள்ளலாம், பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள் நண்பர்களே. நாம் தொடர்ந்து 12 ராசிகளுக்குமான பலாபலன்கள் எப்படி இருக்கின்றது என்பதனை பார்க்கலாம் பாருங்கள். மேஷம், மேசராசிக்காரங்களை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்க அப்படின்னா அன்பு நண்பர்களே, சற்று விரயங்கள் ஆனாலும் சுப விரயங்கள். மகிழ்ச்சியாக செய்கின்ற செலவுகள் அனைத்தும் சுப விரயங்கள் என்று அழைக்கப்படும். அந்த வகையில் நாளைய தினம் வீட்டுக்கு தேவையான ஏதேனும் ஒரு பொருளை வாங்கி சேர்ப்போம், அதற்காக செலவுகள் நடக்கும். அந்த வகையில் நாளைய நாள் சுப செலவுகளை வழங்குகின்ற சுப நாளாக அமையப்படுகின்றது. இது ஒரு விஷயம். ரெண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அன்பு நண்பர்களே, நாளைய தினம் முழுக்கவும் வெளியூர் பயணங்கள், வெளி மாநில பயணங்கள் போன்ற கொஞ்சம் ஊர் சுற்றுறதுக்கு சிறப்பான நாள்கள். பிடித்த இடங்களெல்லாம் சென்று வருவதற்கு ஏற்ற நாளாக அமையப்படுகின்றது. ஒரு சிலர் மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க இல்லையா, அவங்களுக்கு அந்த மருத்துவம் கேட்கும். ஆக மருத்துவ செலவுகள் சின்ன சின்னதாக ஏற்படுவதற்கான அமைப்புகளும் நாளைய தினம் உண்டு அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கணும். ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி யாரெல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு அந்த வெளிநாடு வாய்ப்புகள் சம்பந்தமான ப்ராசஸ்லாம் கொஞ்சம் வேகமாக நடைபெறுவதற்கான அமைப்பு நாளைய தினம் உண்டு. ஆக அவர்கள் அனைவரும் தாராளமாக இந்த முயற்சிகளை முன்னெடுக்கலாம், நல்ல மேன்மைகளை அது ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அதே போல் அன்பு நண்பர்களே, நாளைய தினத்தினை பொறுத்தவரையிலும் ஒரு தனியான சிறப்பு என்னவென்றால், வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களினுடைய சேர்க்கைகளையும் ஏற்படுத்துவதற்கு சிறப்பான நாள். வெளியிடங்களில் புதிய புதிய வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கும் இந்த நாள் மிகச்சிறப்பான நாளாக அமையப்பெறுகின்றது. வாழ்த்துக்கள். ரிஷபம், ரிஷபராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் நாளைய தினம் தொழில் செய்யலாம், உத்தியோகத்தில் இருக்கலாம், வியாபாரம் செய்யலாம், சிறு குறு சில்லறை வணிகர்களாக கூட நீங்கள் இருந்து கொண்டு போகலாம். தவறு இல்லை நண்பர்களே, அனைத்து தரப்பு பொருளாதாரத்திலும் மேன்மைகளை வழங்குகின்ற நாள். நீங்கள் எந்த ஜீவன அமைப்புகளில் இருந்தாலும் வழக்கத்தை விட சற்றே வருமானம் அதிகரிக்கின்ற அற்புத நாளாக
நாளைய தினம் அமையப் பெறுகின்றது என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அதே போல் நாளைய தினத்தினை பொறுத்தவரை ஆரோக்கிய ரீதியாக யாரெல்லாம் கொஞ்சம் பின்னடைவாக இருக்கீங்களோ, ஒரு ரெண்டு நாளாக காய்ச்சல் சார், ஒரு ரெண்டு நாளாக கோல்டு சார், என்ன ஆயிடுச்சிங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதுவாக விட்டால் ஒரு வாரத்தில் சரியாயிரும், டாக்டர்கிட்ட போனால் ஏழே நாளில் சரியாயிருங்கிற மாதிரி, நாளைய தினம் மருந்து சரியாக கிடைக்கும், அதன் மூலம் ஆரோக்கியம் மேம்படுகின்ற அதிஉன்னதமான நாள், கொஞ்சம் பேங்க்கில் இருக்கிற லோன்ஸ் எல்லாம் குறைச்சிருவீங்க, கடன் அமைப்புகள் குறைகின்ற அற்புதமான நாளாகவும் நாளைய தினம் அமையப்பெறுகின்றது. உறவுகள் மேம்படுகின்ற உன்னதமான நாள், உங்களுடைய முயற்சிகள் கைகூடுகின்ற நாள். நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை நோக்கி முயற்சிகள் செஞ்சிட்ருக்கலாம், அந்த முயற்சிகள் அனைத்தும் சகல அமைப்புகளிலும் வெற்றிகளை பெற்று கொடுக்கின்ற ஒரு அற்புதமான நாளாகவே நாளைய நாள் அமையப்பெறுகின்றது என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அது மட்டுமல்லாமல் பொருளாதாரம், தொழில், ஆரோக்கியம், குடும்பம்னு அத்துணை அமைப்புகளிலும் நாளைய தினம் கணிசமான ஏற்றங்களும் உண்டு, நன்மைகளும் உண்டு. ஆக மன மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் வழங்குகின்ற மகத்தான நாள். வாழ்த்துக்கள். மிதுனம். மிதுன ராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் நாளைய தினம் புதிய வேலை வாய்ப்புகளுக்காக யாரெல்லாம் முயற்சித்து கொண்டிருக்கின்றீர்களோ அந்த வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். ஒரு சிலருக்கு உத்தியோக மாற்றங்கள் ஏற்படலாம். அது மட்டுமல்லாமல் அன்பு நண்பர்களே, தன வரவு, தொழில் வியாபாரத்தில் கணிசமான வருமானத்தை பார்க்கின்ற ஒரு அற்புதமான நாள். பொருட்சேர்க்கைகள் செய்வதற்கு உகந்த நாளாகவும் நாளைய நாள் அமையப்பெறுகின்றது என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். படிக்கிற பசங்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் பட்டையை கலப்பிடுவாங்க, கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வாத்தியாரே அப்படியே தகச்சு போய் நின்றுவார், மொக்கச்சாமி மகனாக எப்படி படிக்கிறான் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு 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 நல்ல ஆர்வம் வந்துடும் பசங்களுக்கு. ஆக அன்பு நண்பர்களே, நாளைய தினத்தினை பொறுத்தவரை படிப்பில் நல்ல மேன்மைகளை ஏற்படுத்துகின்ற மிக உன்னதமான நாளாக நாளைய நாள் அமையப்பெறுகின்றது. ஆரோக்கிய ரீதியாக இருந்து வந்த சின்ன சின்ன பின் அடைவுகளும் அகலுகின்ற அற்புதமான நாள் நண்பர்களே. ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, வேலை செய்கிற இடங்களில் கூட வேலை செய்கிறவங்க நம்மக்கிட்ட நல்லா பேசி அடுத்தவங்ககிட்ட நம்மளை பற்றி புறணி பேசிடுவாங்க, இல்லை உயர் அதிகாரிகிட்ட போட்டு கொடுத்துருவாங்க. ஆக கூட வேலை செய்கின்றவர்களிடம் மட்டும் சற்று நிதானத்தன்மையையும் உங்களுடைய பரம ரகசியங்களை வெளிப்படுத்தாமல் இருப்பதிலும் சற்று கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா போதுமானது. வாழ்த்துக்கள். கடகம். கடகராசி நேயர்களுக்கு சந்திராஷ்டமம் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்குன்னு சொன்னோம். அன்பு நண்பர்களே, நாளைய தினம் சந்திராஷ்டமம் பெரிய பாதிப்பினை வழங்காது. ஜென்ம ராசிதனை குரு பார்த்து கொண்டிருக்கின்றார். ஆக ஜென்ம ராசியை குரு பார்க்கின்ற பொழுதெல்லாம் சந்திராஷ்டமம் அந்த காலகட்டங்களில் கொஞ்சம் மட்டுப்பட்டே காணப்படும். அதனால் பெரிய பயம் வேண்டாம். வெளியூர் வாய்ப்புகள் தேடிக்கொண்டிருந்தவர்களுக்கு அந்த வெளியூர் வாய்ப்புகள் கைகூடி வரும். குறிப்பாக உயர் படிப்பு, அது சம்மந்தமாக படித்த ஃபாரினில் தான் சார், இல்லைனா கிடையாது அப்படின்னு யாரெல்லாம் இருந்தீங்களோ அவங்களுக்கெல்லாம் அந்த வெளியிடங்களில் படிப்பதற்கான சில வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் அன்பு நண்பர்களே, யாரெல்லாம் ஆரோக்கிய ரீதியாக தொந்தரவுகள் இருக்கீங்களோ இன்னைக்கு ஈவினிங், அதாவது நாளைக்கு ஈவினிங்லேருந்து ஆரோக்கியம் மேம்பட ஆரம்பித்துவிடும். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. முயற்சிகள் வெற்றி பெறுகின்ற நாள், ஆலய தரிசனங்கள் செய்கின்ற நாள், பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வந்து சேருகின்ற நாள், டாக்குமெண்டேஷன்ஸ்லாம் ஏதாவது வில்லங்கம் இருக்குன்னா அதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு, அதையெல்லாம் திருத்தி அமைப்பதற்கு, சரிபார்ப்பதற்கு மிகச்சிறப்பானது ஒரு நல்ல நாளாக நாளைய தினம் அமையப்பெறுகின்றது. இந்த குணவான்கள் குணவான்கள்னு பொதுவாகவே கடகராசி நேயர்களை கூறுவார்கள், நாளைய தினம் கூடுதலாக கூறுவார்கள். ஜென்ம ராசியையே குரு பகவான் பார்க்க இருக்கின்றார். ஆக அன்பு நண்பர்களே, நாளைய தினத்தினை பொறுத்தவரையிலும் சகல அமைப்புகளிலும் நல்ல மேன்மைகளை வழங்குகின்ற நாள். புத்திர பாக்கியம் சார்ந்து ஒரு நல்ல செய்தி கிடைக்குங்க. ஆக குழந்தையே இல்லைன்னு தவிச்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு கூட ஒரு நல்ல செய்தி நாளைய தினம் உண்டு. வாழ்த்துக்கள். சிம்மம். சிம்மராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் அட்டமத்தில் குரு அமர்ந்து விரயத்தை அவர் பார்ப்பது அவ்வளவு சிறப்பான ஒரு அமைப்பு இல்லை. ஆக அன்பு நண்பர்களே, கொஞ்சம் வீண் செலவுகள் கூட அதிகரிப்பதற்கான வாய்ப்புண்டு. ஏன்னா குரு சுபர்தான் இல்லைன்னு சொல்லலை, சுபகாரியங்களுக்கான செலவுகளை தான் தருவார் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அவர் அஷ்டமாதிபதியாக இருந்து பார்க்கிறார். அந்த குசும்ப விடமாட்டாருங்க. ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஒரு நல்ல விஷயத்துக்காகவே செலவு செய்கிறோன்னு வச்சுக்குவோம், ஆனால் அதில் ஆடம்பரத்தை காமிக்க வச்சுருவார். ஒரு அப்பா பொண்ணுக்கு பைக் எடுத்து கொடுக்க போகிறார், பொண்ணு ஓட்டுற மாதிரி எடுக்கணும், பொண்ணு மேலே இருக்கிற பாசத்தை காட்டுறேன்னு சொல்லி நல்லா வெயிட்டான பைக்கை கொடுத்துருவார். பொண்ணால் அதை தூக்கி ஸ்டாண்டு போட்டு நிறுத்தவே முடியாது, என்னையா பைக் வாங்கிட்டு வந்தனு கேட்பாங்க, இது தேவையா? ஆக அன்பு நண்பர்களே, ஆடம்பர செலவை தவிர்க்க வேண்டியது அவசியம். வயதானவர்களுக்கு சற்று ஆரோக்கிய ரீதியாக சிறு சிறு தொந்தரவுகள் ஏற்பட்டு மறைவது மாதிரியான நாளாக இருப்பதனால்
ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணுங்க. எடுத்தோம் கவிழ்த்தோம்னு எதுவும் நீங்களாக செல்ஃப் மெடிசனெல்லாம் எடுக்கிறது, இந்த மாதிரி நீங்களே ஏதோ எம்பிபிஎஸ் படித்த மாதிரி நீங்களாக ஏதாவது ஒன்று புரிஞ்சுக்கிட்டு ஏதாவது ஒரு மாத்திரை எடுக்கிறதெல்லாம் தவிர்த்துக்கிறது நல்லது. பெரிய பெரிய முதலீடுகளை தயவு செஞ்சு தவிர்த்துருங்க நண்பர்களே. முடிஞ்சால் முதலீடே பண்ணாதீங்க நாளைக்கு வியாபாரிகள், ஏன்னா பெரிய வருமானத்திற்கான நாள் இல்லை. உங்களுடைய முதலீட்டை விட வருமானம் குறைவாகத்தான் இருக்கும். அந்த விதத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வெளிநாடு வாய்ப்புகள் அதெல்லாம் கொஞ்சம் கிடைக்கிறதுக்கான அமைப்புகள் உண்டு. ஆரோக்கியம் ஒரு சீர்பட்டு இருப்பதற்காக நாளைய தினம் நீங்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வது சகல அமைப்புகளிலும் நல்ல மேன்மைகளை பெற்றுக் கொடுக்கும். வாழ்த்துக்கள். கன்னி கன்னியாராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, நாளைய தினம் திருமண முயற்சிகள் யாரெல்லாம் மேற்கொண்டிருக்கின்றீர்களோ அவர்களுக்கு அந்த திருமண முயற்சிகள் கைகூடி வருகின்ற அதிஉன்னத நாளாக நாளைய நாள் அமையப்பெறுகின்றது. கணவன் மனைவிக்கு இடையில் கல்யாணம்லாம் ஆயிடுச்சுங்க, கல்யாணம் ஆகி என்ன ஒரு வருஷம் நல்லா தான் போய்கிட்டு இருந்தாங்க, ஆனால் இந்த ஒரு மாதமாக சண்டை சச்சரவு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அப்படிங்கிறவங்களுக்கு அந்த கணவன் மனைவிக்கு இடையில் இருக்கின்ற உறவு மேம்படுகின்ற அற்புதமான நாள். மூன்றாவது நபரை மட்டும் உள்ளே தலையிட வச்சிடாதீங்க, அதை மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதுமானது. கூட்டுத்தொழில் நல்ல மேன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கின்ற நாள். பொதுவாகவே நாளைய நாள் பார்த்தீங்கன்னா பூர்வீகத்தில் இருக்கிறவங்களுக்கும் சரி, பூர்வீகத்தில் தொழில் பண்ணுறவங்களுக்கும் சரி, வெளிநாடு வெளிமாநிலங்களில் இருக்கிறவங்களுக்கும் சரி, கணிசமான முறையில் வருமான ஏற்றத்தை வழங்குகின்ற ஒரு வளமான நாளாக நாளைய நாள் அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கணும். இதிலும் நேர்மையானவர்கள், நாணயமானவர்கள், சொன்ன சொல் தவறாதவர்கள் என நாளைய தினம் பெயர் எடுப்பீர்கள், அதை காப்பாற்றியும் காண்பிப்பீர்கள். அதான் ஒரு சிறப்பு அம்சம். ஆக அன்பு நண்பர்களே, நாளைய தினத்தினை பொறுத்தவரையிலும் சகல அமைப்புகளிலும் நல்ல ஏற்றங்களை மட்டுமே வழங்குகின்ற நாள். வாடிக்கையாளர்கள் வழியிலிருந்தும் சில நன்மைகள் உண்டு. நீண்ட நாட்களாக அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்த யாரெல்லாம் கடையில் வந்து பார்த்திங்கன்னா கடன் சொல்லிட்டு சாப்பிட்டுக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க, கடன் சொல்லி பொருள் வாங்கிட்டு போயிட்டு இருந்தாங்களோ அவங்கெல்லாம் அந்த வாடிக்கையாளர்கள்லாம் வந்து அந்த கடனை பழைய பாக்கிகளை வழங்கி விடுவார்கள். ஆக பொருளாதார ரீதியாக வருமானத்தை கொஞ்சம் கூடுதலாக பெறுகின்ற நாள். ஆரோக்கியமும் மேம்படும். இந்த பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு உதாரணத்திற்கு அரசியல்வாதி, அந்த இடங்களில் இருக்கின்ற ஒரு லோக்கலில் பெரியாள்னு சொல்லுவோம் இல்லையா, இப்போ எங்கள் ஊர்லலாம் இவர் தாங்க வெயிட்டு, இவர் சொல்லாமல் எதுவுமே நடக்காதுங்க அப்படிங்கிற மாதிரி சில ஆட்கள் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சம் பிரபல்யத்தன்மை பெறுவது மாதிரியான நன்னாளாக நாளைய நாள் அமையப்பெறுகின்றது. வாழ்த்துக்கள். துலாம். துலாராசி நேயர்களே, ஆறில் அமர்ந்து பத்தை குரு பார்ப்பது ஒரு வகையில் யோகம்ங்க. என்னங்க யோகம், வேலையில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நல்ல பேர் எடுப்பீங்க, ரைட்டு. பொருளாதாரம் அது கொஞ்சம் கம்மியாக தாங்க கிடைக்கும். அப்புறம் என்ன பேர் எடுத்து பிரயோஜனம் அப்படின்னு கேட்குறீங்களா அன்பு நண்பர்களே? எப்போவுமே லக்ஷ்மியை மட்டும் எதிர்பார்த்தா எப்படி? ஆக நாளைய தினத்தினை பொறுத்தவரை புதிய புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். ஒரு சிலருக்கு ப்ரமோஷன்ஸோ அல்லது உயர் அதிகாரிகளின் மூலம் பாராட்டுதல்களோ கிடைப்பதற்கான ஏற்ற நாளாக நாளைய நாள் அமையப்பெறுகின்றது. எதுவும் தொழில் பண்ண போகிறேங்க, வீடு கட்ட போகிறீங்க, கட்டுங்க எனக்கு ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு கேட்காதீங்க. நாளைய தினம் அது சம்பந்தமாக ஏதேனும் கடனுடன் வாங்குறதா இருந்தால் கேட்கின்ற இடங்களில் கடன் கிடைக்கின்ற நாளாக நாளைய நாள் துலாராசி நேயர்களுக்கு அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கணுங்க. கொஞ்சம் விரயங்கள் அள்ளி விட வேண்டிய நாளாக நாளைய தினம் அமைகின்றது. ஆரோக்கியம் சார்ந்த தொந்தரவுகள் ஏற்படும். ஆக என்ன பண்ணணுங்க, முடிந்த வரையிலும் ஆரோக்கிய ரீதியான பின்னடைவுகள் ஏற்படுகின்ற பொழுது சற்று அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியமான ஒன்று. கொஞ்சம் மருத்துவ செலவுகள் ஏற்படுவது மாதிரியான அமைப்புகளும் உண்டு, அலைச்சல்கள் உண்டுங்க. நாளைக்கு நீங்கள் எதை பண்ணீங்கனாலும் வருமானம் உண்டு, நான் இல்லைன்னு சொல்லலை, பெரிய வருமானம் கிடையாது. நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு சார் கோடி வருமா அப்படின்னா தெருகோடியில் நிற்காத வரைக்கும் சந்தோஷம் அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுங்க. ஆக நாளைய தினம் சின்ன சின்ன வருமானம் உண்டு, வருமானம் அப்படியே விரயமாகவும் போகுங்க, சேமிக்க முடியாது. அந்த மாதிரியான வரவுக்கும் செலவுக்கும் சரியாக போகின்ற நாளாக நாளைய தினம் அமைகின்றது. ஆக வீண் செலவுகளை தவிர்த்து கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். விருச்சகம். விருச்சகராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, நாளைய தினம் நல்ல லாபகரமான நாளாக அமையப்பெறுகின்றது. தொட்ட காரியம் அனைத்திலும் நல்ல ஏற்றங்களை உண்டு செய்கின்ற நாள். ஒரு சிலர் பேரெடுப்பாங்க, ஒரு சிலர் புகழ் எடுப்பார்கள், ஒரு சிலர் பணத்தை எடுப்பார்கள், போட்ட தொழில் முதலீடுகளை பணமாக எடுப்பார்கள். நாளைய தினம் விருச்சகராசி நேயர்கள் இம்மூன்றையும் ஒன்றாய் சேர்த்து மும்மூர்த்தியரை போல நாளைய தினம் மூன்றையும் ஒன்றாக பெறுகின்ற நன்னாளாகவே அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத மனசில் வச்சுங்க. குழந்தை பாக்கியம் சார்ந்து ஒரு நற்செய்தி கிடைக்கின்ற நாள். காதலித்து கொண்டிருப்பவர்களுக்கு அந்த பக்கத்திலிருந்து எதுவும் இன்னும் க்ரீன் சிக்னல்லாம் வரல சார், நானும் அப்ரோச் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு கூட காதல் கைகூடுகின்ற
ஒரு கலைநயம் மிக்க நல்ல நாளாகவே அமையப் பெறுகின்றது. இந்த சினிமா கலைஞர்கள், நகைச்சுவை கலைஞர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வாய்ப்புகளும் புதிய விஷயங்களில் அவங்களுடைய தகுதிகளை டெவலப் செஞ்சுக்கிட்டு இன்னும் கொஞ்சம் பெரிய வாய்ப்புகளையும் அடைகின்ற அற்புதமான நாள். மீடியாவுக்கு ஒரு சிறப்பான அமைப்பு, உங்கள் குழந்தைகளோட முன்னேற்றத்தை கண்டு மனம் மகிழ்வு பெறுகின்ற அற்புதமான நாள். ஒரு பெண் தன்னுடைய வாழ்நாளில் எதிர்கொள்ளுகின்ற மிகப்பெரிய உடல் வலி பிரசவ வலி தாங்க. அந்த பிரசவ வழியே மறக்கடிச்சிருமா அந்த குழந்தையை பார்த்து அடுத்த செகண்ட். ஆனால் அதை விட ஒரு சந்தோஷம் பெருசாக இருக்குது அப்படின்னு சொன்னால், அவங்களோட குழந்தைகளை நல்லவன்ப்பா, எப்பேற்பட்ட இப்படி ஒரு பையனை பெற்றிருக்கணும்ப்பா பெத்தா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. பிறர் சொல்ல அந்த தாய் கேட்கின்ற பொழுது அந்த பிரசவ வழியையும் தாண்டி ஒரு தாய் அடைந்த மகிழ்ச்சியையும் இது மிஞ்சிரும் அப்படின்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. யார் சொன்னாங்கன்னு ஞாபகம் இல்லை, நமக்கு கருத்து தான் முக்கியம். அந்த அளவுக்கு உங்கள் குழந்தைகளினுடைய முன்னேற்றம் நாளைய தினம் மிகச்சிறப்பாக இருக்கும். அது மட்டுமல்லாமல் தொழிலும் நல்ல ஏற்றங்கள், பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வந்து சேருகின்ற ஒரு அதி உன்னதமான நாளாகவும், உயர்கல்வியில் என்ன தடைகள்லாம் இருந்ததோ அந்த தடைகளெல்லாம் விலகுகின்ற அற்புதமான நாளாக நாளைய தினம் அமையப் பெறுகின்றது. வாழ்த்துக்கள். தனுசு, தனுசு ராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் ராசிநாதன் நாளிலே ஆட்சி பெறுகின்ற அற்புதமான நாள். படிக்கிற பசங்களுக்கெல்லாம் படிப்பில் ஒரு நல்ல மேன்மை. இது நாள் வரையிலும் நம்மெல்லாம் பாஸ் ஆகுமான்னு இருந்தவங்க கூட 400 எடுக்கலாமா 500 எடுக்கலாமா டென்த்தில் அப்படிங்கிற அளவுக்கு யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது படிப்பில் ஆர்வம் வந்துருங்க பசங்களுக்கு. தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் தொழில் சார்ந்து புதிய முதலீடுகளை முன்வைப்பது மாதிரியான நன்னாளாக நாளைய தினம் அமையப் பெறுகின்றது. விரயம் நாளைக்கு உண்டுங்க, செலவுகள் உண்டு. அந்த செலவை இப்படி தொழில் சார்ந்த புதிய முதலீடுகளாக செஞ்சிடலாம், இல்லை ஏதாவது ஒரு பொருளாக வாங்கிடலாம். இல்லத்தரசிகளாக இருக்கின்ற பட்சத்தில் வீட்டுக்கு தேவையான பொருளோ, இல்லை எதிர்காலத்தில் இதுக்கு தேவைப்படுங்க, இப்போ இந்த பொருளை வாங்கி வைங்கன்னு உங்களுடைய கணவர்கிட்ட பரிந்துரை செய்து அந்த பொருட்களை எல்லாம் வாங்கி வைத்து விடுவதற்கு மிக மிக சிறப்பான நாள். எப்படியோ ஒன்று செலவாக போகுது, அது இப்படி செலவானா என்ன, பின்னாடி பயன்படும் இல்லையா, அதை மனசில் வச்சுக்கிட்டு ஒரு நல்ல பொருட்செலவாக, பொருளை வாங்கி அதற்கான செலவாக அதனை மாற்றிக்கொள்வது இல்லத்தரசிகளே உங்களுடைய சாமர்த்தியம் என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அதே போல் உத்தியோகத்தில் நல்ல மேன்மையை ஏற்படுத்துகின்ற, தொழிலில் நல்ல ஏற்றத்தை ஏற்படுத்துகின்ற அதிஉன்னத நாளாக நாளைய தினம் அமையப் பெறுகின்றது. ஒரு சிலருக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்பட்டு மறையும், அவங்க மட்டும் கொஞ்சம் மெடிசன் எடுத்துக்கிறது நல்லது. வாழ்த்துக்கள். மகரம், மகர ராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, கொஞ்சம் அலைச்சல்கள் கூடுதலாக இருக்கிற நாள்க. எதை எடுத்தாலும் ஒன்றுக்கு ரெண்டு முறை செய்ய வேண்டியதாக இருக்கும், தலையிலேயே சீப்பை வச்சுக்கிட்டு அரை மணி நேரம் தேட வேண்டியதாக இருக்கும் அந்த மாதிரி. ஆனாலும் வெற்றிகள் உண்டு, கவலை வேண்டாம். திருமண முயற்சிகளை மேற்கொண்டிருந்தவர்களுக்கு அந்த முயற்சிகள் கைகூடி வருகின்ற அற்புதமான நாள். நீண்ட நாட்களாக ஏதேனும் சொத்து பத்துக்களை விற்பதற்காக முயற்சித்து கொண்டிருந்தவர்களுக்கு அந்த முயற்சிகள் கைகூடி வருகின்ற ஒரு அற்புதமான நாளாக அமையப் பெறுகின்றது. சிறுதூர பயணங்கள் போல நாளைய தினம் அடிக்கடி இடமாற்றங்கள், யாராவது வந்து வாமாப்பில் இங்கே வரைக்கும் போயிட்டு வந்துடுவோம் கூட வாமாப்பில் அப்படின்னு கூப்பிட்டு போயிருவோம், அங்கேருந்து அப்படியே ஒரு நாள் ஃபுல்லாக ட்ராவலிங்லேயே போயிடும். ஆக அன்பு நண்பர்களே, நாளைய தினம் முழுக்கவும் பயணங்கள் செய்கின்ற, பயண வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கின்ற நாளாக அமையப் பெறுகின்றது அப்படிங்கிறத மகர ராசி நேயர்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். தகப்பனாருக்கும் உங்களுக்கும் இடையே இருந்து அந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் அகலுகின்ற நாள். தொழில் சார்ந்து அவ்வப்போது விரயங்கள் இருந்தாலும் சின்ன சின்ன லாபங்களும் எட்டி பார்க்கின்ற ஒரு நல்ல நாளாகவே நாளைய நாள் அமையப் பெறுகின்றது என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். தம்பி உடையான் படைக்கஞ்சான்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி சகோதர உறவுகளும் நாளைய தினம் மேம்படும். வாழ்த்துக்கள். கும்பம், கும்பராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, நாளைய தினம் தன வாக்கு ஸ்தானத்திலே அந்த வாக்கு ஸ்தானாதிபதியை ஒரு முழு சுவராகி அமர்வது சிறப்பு, அதுவும் குருவாகி அமர்வது சிறப்பு. ஆக கொடுத்த வாக்கினை காப்பீர்கள். குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி திளைத்து காணப்படுகின்ற அற்புதமான நாள். பழைய பாக்கிகள் இந்த தந்துடுறேங்க்கா, ரெண்டு நாளில் தந்துடுறேங்க்கா, வீட்டுக்காரர் போயிருக்காரு, ரெண்டு நாளில் வந்துடுவார் வேலைக்கு போயிட்டு, வரும்போது ஆயிரக்கணக்கில் கொண்டு வந்துடுவார், அதில் உங்களுக்கு 2000 தானே தரணும் கொடுத்துட்றேன் அப்படின்னு இதே கதையை 2 வருஷமாக சொல்லிகிட்டு இருந்திருப்பாங்க. அதெல்லாம் நாளைக்கு போயிட்டு கேட்டு பாருங்கள், 2000 வரலனாலும் அட்லீஸ்ட் ஒரு கணிசமான தொகை நாளைய தினம் வந்து சேர்ந்துருங்க. அந்த அளவுக்கு பழைய பாக்கிகளை வசூல் செய்கின்ற அற்புதமான நாளாகவும், தொழில் வியாபாரத்தில் நல்ல மேன்மைகளை பெற்றுக் கொடுக்கின்ற நாளாகவும், உத்தியோகத்தில் நல்ல மேன்மையான நாள். எப்பொழுதெல்லாம் 10ஆம் பாவகத்தை குருபார்க்கின்றாரோ ஒரு கௌரவம் கிடைக்குங்க வேலையில். என்ன தான் நீங்கள் உழைச்சாலும் உங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்கலன்னு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களா, நாளைய தினம் உயர் அதிகாரியால் பாராட்டப்படுவீர்கள். சக ஊழியர்கள்
பரவாயில்லையே பையன் சின்ன வயசில் வந்தாலும் பிக்கப் ஆகிட்டானே அப்படின்னு உங்களை பாராட்டுவாங்க. அந்த மாதிரி பாராட்டுதல்கள் கிடைக்கின்ற அற்புதமான நாள். பாராட்டுதல்லாம் இருக்கட்டுங்க, வருமானம் உண்டா? நிச்சயமாக உண்டு. நாளைய தினம் லக்ஷ்மியும் உண்டு, சரஸ்வதியும் உண்டு, கூடவே சக்தியும் உண்டு, அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. நன்றாகவே இருப்பீர்கள். குடும்பத்தில் நல்ல சுபகாரிய நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறும். மகிழ்ச்சி மேலோங்கிய வண்ணம் காணப்படுகின்ற மகிழ்ச்சிகரமான நாள். வாழ்த்துக்கள். மீனம். மீனராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும், அன்பு நண்பர்களே, நாளைய தினம் எக்காரியம் எடுத்தாலும் அக்காரியத்தில் ஏதாவது ஒரு வகையில் சின்ன சின்ன மந்தத்தன்மையை ஏற்படுத்தி அதன் பிறகு வெற்றியை கொடுக்கின்ற நாள். கொஞ்சம் சின்னதாக உங்களுடைய எண்ணங்களில் குழப்பம் வந்துடுங்க. இதை முதல்ல செய்யலாமா, அதை முதல்ல செய்யலாமா, படுத்துட்டு பொழுத்திக்கலாமா, இல்லை பொழுத்திக்கிட்டே படுத்துக்கலாமா, எப்படி பண்ணாலும் ஒன்று தானே. ஆனால் அது புரியாமல் குழப்பத்திலே அலைவீங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன குழப்பங்கள் மட்டும் வரும். அதை தவிர்த்து கொள்வதற்கு காலையில் எழுந்த உடனே பெரியவங்கக்கிட்ட ஆசிர்வாதம் வாங்குவது மிக மிக சிறப்பான அமைப்பு. ஆரோக்கியம் சின்ன சின்னதாக தொந்தரவு ஏற்படும், அப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும், மருத்துவரை அணுக வேண்டியது நல்ல அமைப்பு. செல்ஃப் மெடிசனை தவிர்த்துக்கோங்க. மற்றபடி வேலை சம்பந்தமாக ஒரு நல்ல மேன்மையான அமைப்புண்டு. கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகுகின்ற நாள். குழந்தை பாக்கியம் சார்ந்து ஒரு நற்செய்தி கிடைக்கின்ற நாள். காதலில் ஏற்பட்டிருந்த சின்ன சின்ன பிளவுகள் கூட அகலுகின்ற நாள். படிப்பில் சின்ன தேக்க நிலை ஏற்பட்டு அதன் பிறகு நல்ல மேன்மைகளை எட்டுகின்ற அற்புதமான நாள். வாழ்த்துக்கள். அன்பு நண்பர்களே, இதுவரையும் நாம் 12 ராசிகளுக்குமான பலன்கள் எப்படி இருந்தது என்பதனை பார்த்தோம். இனி இன்றைய தினத்திற்கான ஜோதிட தகவல் என்ன என்பதனை பார்க்கலாம். பாருங்கள் அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கின்ற ஜோதிட தகவல், லக்ன நாயகன் பலமாக இருந்தால் எப்படி இருக்கும்னு இது பார்த்தோம். பலவீனம் ஆயிட்டார் என்ன பண்ணுறதுங்க, இல்லை எப்படி இருப்பாருங்க அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி பார்ப்போம். ஒரு ஜாதகத்தின் தூண், ஒரு ஜாதகத்தின் உயிர் நாடி லக்னாதிபதினு அடிக்கடி நான் சொல்லிக்கிட்டு வரேன். வலைதளங்களில் நான் பேசுகின்ற பொழுதும் லக்னாதிபதியை தான் முதன்மைப்படுத்தி எப்பொழுதுமே பேசுகிறது ஒரு வழக்கங்க. அது எந்த வலைதளமானாலும் சரி, அந்த வகையில் லக்ன நாயகனே இப்போ ஒரு மரம்னு எடுத்துக்குவோம். மரம் தான் உங்களுடைய ஜாதகம்னு வச்சுக்குவோம். அந்த மரத்தினுடைய ஆணிவேர் லக்னாதிபதி. லக்னாதிபதி கெட்டு விட்டார். எப்படிங்க தெரிஞ்சுக்கிறது கெட்டுட்டார்? லக்னத்தில் இருந்து 6 வீட்டிலோ, 8 வீட்டிலோ, 12 வீட்டிலோ அமர்ந்தார். இல்லை சூரியனுக்கு 5 டிகிரி நெருக்கமாக நெருங்கினார். இல்லை ராகு கேதுக்களோடு 5 டிகிரி நெருக்கமாக நெருங்கினார். இதெல்லாம் லக்னாதிபதியாகிய ஒரு கிரகம், எந்த கிரகமாக இருந்தாலும் அது பலவீனமாவதற்கான படிநிலைகள். இப்படி ஆயிட்டார்னு வச்சுக்கோமே, என்ன பண்ணுறது? லைஃப்பில் எல்லாமே ஒரு போராட்டத்துக்கு பிறகு தான் கிடைக்கும். நீங்கள் 1008 நன்மைகளை செய்தாலும் உங்களை அறியாமல் நீங்கள் செய்த ஒரு சிறு தீமையையே சீர்தூக்கி பார்த்து, அன்னைக்கு அப்படி பண்ணலை ஆனால் அதுக்கு முன்னாடி 10 நன்மை செஞ்சுருப்பீங்க, அதை மொத்தத்தையுமே மறந்துடுவாங்க. ஆக லக்னாதிபதி பலம் இழந்தவர்கள் தன்னுடைய வாழ்க்கையின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு கூட போராட்ட வாழ்க்கையை தான் மேற்கொள்ள வேண்டும். இதுதான் புரிஞ்சுக்கோங்க. அப்படி இல்லையா, எல்லாமே இருக்குங்க, கோடி கோடியாக சம்பாதிப்பார், ரைட். ஆனால் இவரால் அனுபவிக்க முடியாது, இவரோட சந்ததிகள் அனுபவிப்பாங்க. அது எப்படிங்க, என்னாலேயே அனுபவிக்க முடியாது, சம்பாதிக்கிறது நான் தான், நான் அனுபவிக்க மாட்டேனா அப்படின்னு கேட்பீங்க. ஒரு உதாரணத்துக்கு, நல்ல கம்பெனி, நல்லா படிச்சிருக்கீங்க, நல்ல கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க, மாதம் 5 லட்சம் சம்பளம், நம்புகிற மாதிரியா சார் இருக்குது? நம்புங்க. ஒரு உதாரணத்துக்கு தானே சொல்கிறோம், 5 லட்சம் சம்பளம்னு கூட வச்சுக்கோமே. உடம்பு முழுக்க நோய் இருக்குது, இதை சாப்பிடக்கூடாது, அதை சாப்பிடக்கூடாதுன்னு டாக்டர் வந்து ஒரு லிஸ்ட்டே கொடுத்துட்டார். ஒரு நாள் உட்காந்து கண்ணாடி போட்டு படிக்கிறோம், இதெல்லாம் விட்டுட்டா சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லையா, வெறும் ப்ரெட்டு பண்ணையாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்க முடியும் லைஃப்லாங் அப்படின்னு ஒரு நிலைமைன்னு வச்சுங்க. என்ன பண்ண முடியும், நல்ல வருமானம் இருக்குது, நல்லா படிச்சிருக்கீங்க, வசதி இருக்குது, என்ன பிரயோஜனம்? அந்த பணத்தை உங்களால் அனுபவிக்க முடியாது, உங்கள் குழந்தைங்க அனுபவிப்பாங்க. இதுதாங்க லக்னாதிபதி கெட்டால் நிலைமை. மற்ற கிரகங்கள் வலுத்திருக்கின்ற பொழுது கிடைக்கின்ற விஷயம் கிடச்சிரும், அனுபவிக்க லக்னாதிபதி தேவை. உங்களுக்கு ஸ்வீட் கடையில் வேலை கிடைக்கலாம் மேனேஜராக, ஆனால் 104 என்ன சொல்ல, ஒரு 350 பாயிண்டில் சுகர் இருந்ததுன்னா என்ன பண்ண முடியும், தொடக்கூட முடியாது. அந்த நிலைமை தான் லக்னாதிபதி பலம் இழந்தால். ஆக லக்னாதிபதி ஒரு ஜாதகத்தில் பலம் இழக்கக்கூடாது. சரி, 6, 8, 12 மறைஞ்சிட்டார், பலம் இழந்துட்டார் என்ன பண்ணுறது? அதுக்கு ஏற்றாறு போல் லைஃப்பை அவ்வளோதான ஏற்றுக்கிட்டு அப்படியே நகர்றது நல்லது. கருப்பாக பிறந்துட்டேன், சகப்பாக பிறந்திருந்தேன்னா அப்படி இருந்திருக்கலாமே, சகப்பாக பிறந்திருக்குன்னா ஒரு ஹீரோ ஆகிருக்கலாமே, சகப்பாக பிறந்திருந்தா சகப்பாக ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கலாமே, சகப்பாக பிறந்திருந்தா 4 பேர் நம்மளை பார்த்துருப்போம், பிறந்திருந்தா பண்ணியிருக்கலாம், பிறக்கலல்ல அப்புறம் தெரியுதில்ல, அதையே பேசிக்கிட்டு என்ன பண்ணுறது? இதை வச்சு என்ன பண்ண முடியும்? எப்போவுமே கையில் இருக்கிறத வச்சு நம்ம எவ்வளோ உயர முடியும் அதை தாங்க ஃபோக்கஸ் பண்ணணும். அவர் தான் புத்திசாலியான ஒரு ஆள். ஆக லக்னாதிபதி பலம் இழந்தால் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு மேலே வளர்றதுங்கிறது கஷ்டம்.
ஆக அந்த வளர்ச்சி இல்லைங்கிற போது அதுக்காக மன கஷ்டப்படாமல் அதை வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறதுல உங்களுடைய கவனத்தை செலுத்த வேண்டும் அப்படிங்கிறத இன்றைய தினத்தினுடைய ஜோதிட தகவலாக நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். மீண்டும் நாளை மாலை உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷ். நன்றி, வணக்கம்.